அன்பார்ந்த நண்பர்களே, நடைமுறை வாஸ்துங்கிறதுல நாம் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டோம். நடைமுறை வாஸ்து ஒரு எளிய விளக்கம் அப்படிங்கிற ஒரு பதிவு ஏற்கனவே இப்போ வந்திருக்கோம். அந்த பதிவை பார்த்துட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அதில் தான் வாஸ்துனா என்ன, ஒரு லிட்டில் நாலேஜ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருக்கேன். முக்கியமான விளக்கங்கள்லாம் தயவு செய்து நடைமுறை விளக்கம் ஒரு எளிய விளக்கம் அப்படிங்கிற அந்த பதிவை பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது. இப்போ வாஸ்து அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கக்கூடிய முதல் பொருள் மணி பர்ஸ். மணி பர்ஸில் உள்ள வாஸ்துவை பற்றி இப்போ பார்ப்போம். மணி பர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ பர்ஸ் பார்ஸ் மணி, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் மணி பர்ஸ். அதுக்கு பேரே மணி பர்ஸ்ன்னு தான் பேர். பணத்தை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன பெட்டகம் மணி பர்ஸ்ன்னு அதான் அர்த்தம். பணத்திற்கு ஒரு நிதி நியதி உண்டுங்க. சாஸ்திரப்படி பணமானது வெளிச்சம் பட்டால் செலவாகும், இருட்டு பட்டால் தங்கும். இது ஒரு சூட்சமமான விதி. பணமானது வெளிச்சம் பட்டால் செலவாகும், இருட்டு பட்டால் தங்கும். இப்போ பேங்க் இருக்குது, பேங்கில் கேஸ் வாங்குவாங்க கொடுப்பாங்க எல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங்கில் திட்டம் பார்த்துட்டு எவ்வளோ ரூபா பேலன்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் ஒரு ரூமில் வைப்பாங்க. அதை சேஃப் ரூம், ஸ்ட்ராங் ரூம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ரூமில் ஒண்டி உள்ளே கொண்டு போய் இருக்கிற ரூபாயெல்லாம் வச்சு, கரண்டே உள்ளே இருக்காது, இருக்கவும் கூடாது, இருந்தால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோர் பண்ணி ஒரு பெரிய டோர் போட்டு கும் இருட்டு அதில் வச்சுட்டு தான் வெளியே கொண்டு வருவாங்க. அந்த கும் இருட்டில் எது இருக்கு, அன்றாடம் வாங்கிய பணத்தினுடைய நெட் பேலன்ஸ். அப்போ பணம் இப்போ எங்கே கொண்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு இருட்டறையில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஏன் பணத்தை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல ஒரு ரூமில் ட்ரிப் லைட் போட்டு ஃபேனுக்குன்னு போட்டு வைக்கலாம்ல? இதாங்க சாஸ்திரம், அது யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த நிதி நிலை ஸ்தாபனங்கள் எல்லாம் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இருட்டில் தான் வைப்பாங்க, ஏன்னால் இருட்டில் தங்கும். மறுநாள் காலையில் வருவாங்க, லைட்டெல்லாம் போடுவாங்க, வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்கள், அதான் அர்த்தம். ஏன் கொண்டு வராங்க, பணம் யாரும் கேட்டால் கொடுக்கறதுக்கு எல்லாம் வேணும்ல, அப்போ செலவழிப்பதற்காக. இதுதான் நகைக்கடையில் பாருங்கள், ஒரு இரும்பொட்டி இருக்கும். சில நிறைய கடைகளில் இரும்பொட்டி, பாத்திர கடையில் முதற்கொண்டு அயன் சேப்புன்னு ஒரு பெரிய திண்டுக்கல் இரும்பொட்டி இருக்கும், அது ரெண்டு கைப்பிடி இருக்கும், அது சாவி நிறையா இருக்கும். அந்த சாவி நம்பருக்குலாம் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே நிறைய அறைகள் தட்டுக்கள்லாம் இருக்கும். அதை கேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். யாரும் போய் படக்குன்னு திறந்து கொலையெல்லாம் அடிக்க முடியாது உள்ளே இருக்கிறதா. வேணால் பொட்டியை தூக்கிட்டு போகலாமே தவிர, பொட்டியை திறந்து உள்ளே போக முடியாது, உடச்சா தான் போக முடியும். அப்போ அந்த நம்பர் லாக் எல்லாம் இருக்கும், எல்லாம் போட்டுட்டு கைப்பிடியை டக்குன்னு அடித்து பூட்டுவாங்க. அப்போ இரும்பொட்டிக்குள்ளேயும் என்ன செய்கிறார்கள், பணத்தை கொண்டு இருட்டறையில் வைக்கிறார்கள். இருட்டினால் பணம் தங்கும், வெளிச்சத்தில் பணம் செலவாகும். இப்போ ஒரு அடுத்த கேள்வி, பணம் சம்பாதித்த அப்புறம் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், செலவழித்தா தானே சாப்பிட முடியும். நான் உள்ளேயே வச்சுருப்பேன், நான் நோட்டை திங்க முடியாதுல்ல. அப்போ செலவழிப்பதற்கு அது வெளிச்சம் பட்டு தான் வெளியே வரும், அதான் சாஸ்திரம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக இப்படி ஒரு பணம் ஒரு நியதியை தன்னுள் வைச்சிருக்கு, அதில் ஒன்று மணி பர்ஸ். இப்போ இது ஒரு பர்ஸுங்க, இது ஒரு பர்ஸ் இல்லையா, இது ஒரு பர்ஸு. இது எதை வைக்கிறதுக்காக இருக்கு, பணத்தை வைத்து கொள்வதற்காக. நம்ம எங்கேயாவது போனோம்னா ரூபா தேவைப்படும், பையில் அங்கங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொல்லி பர்ஸுக்குள்ளே வச்சு பர்ஸை பைக்குள்ளே வச்சு கொண்டு போகிறோம். இந்த பர்ஸுக்குள் வைத்ததே இருட்டு தான். இருட்டுக்குள் இருக்க வேண்டும் பணம் என்பதற்காகத்தான் பர்ஸை இருட்டுக்குள்ளே வச்சு பணத்தை வைக்கும். இந்த மணி பர்ஸில் பஸ் இந்த பணம் இருப்பதற்கு சில ரகசியங்கள் இருக்குது.
முதல் மணி பர்ஸு கருப்பு கலரில் தான் இருக்கணும். பல கலரில் பர்ஸு இருக்கு, பட் சாஸ்திரம் கருப்பு கலரில் தான் சொல்லுது. ரெண்டாவது லெதர், தோலில் இருக்கணும், பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாது, தோலில் இருக்கணும், கருப்பு கலரில் இருக்கணும். ஏன்னா கருப்பு பணத்துக்கு பிடிச்சி வைக்கும். அப்போ கலர் கருப்பு, தோலை இருக்கணும். இப்போ இது ஒரு பர்ஸுன்னு வைங்களேன், இது ஒரு பர்ஸு. இப்போ பர்ஸுக்கு திசை சொல்கிறேன் பாருங்கள், கிழக்கு, மேற்கு, சவுத்து, வடக்கு. புரியுதா? கிழக்கு, மேற்கு, சவுத்து, நார்த். பசுக்கு இப்போ நாலு திசை சொல்லியாச்சு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு சொல்லியாச்சா? அடுத்து நாலு கார்னர் இருக்குது, கார்னர் முக்கியம். இப்போ நாலு கார்னர் எடுத்தோம்னா இது கிழக்கு, இது நார்த்து. அப்போ கிழக்கும் நார்த்தும் சந்திக்கிற இடம் நார்த் ஈஸ்ட். இது வெஸ்ட்டு, இது நார்த்து. அப்போ வெஸ்ட்டும் நார்த்தும் சந்திக்கிற இந்த மூலை நார்த் வெஸ்ட். இது கிழக்கு, இது தெற்கு. இந்த ரெண்டும் சந்திக்கிற இந்த மூலை இது சவுத், சவுத் ஈஸ்ட். இந்த மூலை இது சவுத்து, இது மேற்கு, சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. இப்போ புரிஞ்சிருச்சா? நாலு திசை சொல்லிட்டேன், நாலு கார்னரும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு கார்னரும் யார், ஒவ்வொரு திசையும் யாருங்கிறது இந்த முந்தின பதிவில் சொல்லியிருக்கேன். அதில் தான், ஏன்னா இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறனால தான் அந்த பதிவை நீங்கள் பாருங்கள். முதலில் அந்த பதிவு நடைமுறை வாசு, ஒரு எளிய விளக்கம் அப்படிங்கிறத அதை படிச்சுட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வாயு மூளை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வாயு மூளைங்கிறது இப்போ கோயிலில் எடுத்துக்கோங்க, கோயிலில் வாயு மூளை கன்னி மூளைன்னு ரெண்டு இருக்கும். போய் பிரகாரத்தில் சாமி கும்பிட்டு அப்படி சுற்றி வரணும்னு கிளாக் வைஸில் போகும்போது இந்த மூலையில் கோயிலில், கோயிலில் சொல்கிறேன், இந்த மூலையில் கன்னி மூளை கணபதினு இருப்பார், இந்த மூலையில் முருகப்பெருமான் மயில் இருப்பார். அப்போ இது வாயு மூளை, மயில் பறக்கும். அவர் உலகத்தை சுற்றிட்டு வந்து தான் மாம்பழம் கேட்டார். பிள்ளையார் அங்குக்குள்ளே ஒரு சுற்றி சுற்றிட்டு கேட்டார் அப்பா அம்மாவை. அப்போ இது ஒரு வாயு மூளைன்னா என்ன அர்த்தம்? வாயு மூளை அப்படின்னா நார்த்தும் மேற்கும் சந்திக்கிற மூளை, வட மேற்கு வாயு மூளை. இப்போ இந்த பர்ஸுக்கு வாங்க, இது நார்த்து, இது கிழக்கு, இது வெஸ்ட்டு. அப்போ இப்போ என்ன சொன்ன வாயு மூளை? வட மேற்கு. இங்கே எது? இது வடக்கு, இது மேற்கு. அப்போ இந்த மூளை வட மேற்கு. புரியுதா? அப்போ இந்த பகுதியில் வைக்கக்கூடிய பணம் உடனடியாக செலவாகும். வாயு மூளையில் படுத்து தூங்கினாலே அந்த வீட்டில் அந்த ஆள் தங்க மாட்டாங்க. அதனால தான் வாயு மூளையில் கெஸ்ட்டு தங்க வைப்பாங்க. மாஸ்டர் பெஸ்ட் ரூம் இருக்காது, குழந்தைகள் அங்கே தங்க விடுவாங்க. ஏன்னா குழந்தை படித்து வேலைக்கு போகும். அப்போ கெஸ்ட்டு விருந்தாளிகள் இவர்கள்லாம் வந்தாலும் வாயு மூலையில் தான் தங்க வைப்பாங்க. வாயு மூலையில் தான் சரக்கு தயார் பண்ணி ஃபினிஷல் ப்ராடக்ட் பூரா வைப்பாங்க. ஏன்னா அது இங்கே தங்கக்கூடாது. வாயு மூலைக்கு வந்து வாயு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துடும், உடனே வெளியேறும். அப்போ தயார் பண்ணால் ஃபினிஷல் குட்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க, அது வெளியேறி போயிடும். அப்போ
வாயு மூளையில் வைக்கக்கூடிய அந்த மூளையை தொட்டி இருக்கக்கூடிய பணம் செலவாகும். செலவழிக்கணும்ல, பணத்தை செலவழிக்காமல் எப்படி செய்ய முடியும்? செலவழிக்காமல் போய் இப்போ 2 கிலோ கோதுமை வாங்கிட்டு வாங்கன்னா துட்டி எடுக்கணுமா வேண்டாமா? அதனால் நம்ம கொஞ்சம் பகுதியை செலவழிக்க வேண்டும். அப்படி பலசர கடைக்கு எங்கேயும் போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ வருமோ ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் எடுத்து இந்த மூளையை தொடுகிற மாதிரி பணத்தை மடித்து வைக்கணும். அது அங்கே செலவாகும், மீதி பணத்தை அங்கே வைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 600 ரூபாய்க்கு சரக்கு வாங்கலாம் செலவழிக்கலாம் நினச்சிங்கன்னா 600 ரூபாய்க்கு மேலே இங்கே வைக்காதீங்க. 600 ரூபாய்க்கு மேலே 1000, 1500 ரூபா வச்சிங்கன்னா நீங்கள் 600 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு போயிருப்பீங்க. அங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக்கும் கண்டதை பார்ப்பீங்க, போயிரு தூட்டு. ஸோ இந்த மூளை செலவாகும். செலவு என்பது எசென்ஷியல், அதற்குரிய பணத்தை வைங்க. இப்போ பர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் ரூபாயை அப்படி மடித்து இந்த பக்கம் வைப்போம், இல்லை கொஞ்சம் ரூபாய் மடித்து இந்த பக்கமும் வைப்போம். மடிக்காமலும் மொத்தமாகவும் வைப்போம், அவரவர் டேஸ்ட்டு பொறுத்து வைப்பாங்க. சில பகுதிகளை ரெண்டாக மடித்து உள்ளே மொத்தமாக இங்கே வச்சுருவாங்க, இந்த சைடு எம்டியாக இருக்கும். அல்லது இந்த சைடில் மடித்து வைப்பாங்க, இந்த சைடு எம்டியாக இருக்கும். அல்லது ரெண்டையுமே மொத்தமாக வர்ற மாதிரி நீள வசத்தில் வச்சுப்பாங்க. பர்ஸில் கட்டாயம் சிப்பு இருக்கணும், இதில் சிப்பு இல்லை. இந்த நீல சைஸு சிப்பு இருக்கணும். பணத்தை வச்சு அப்படி சிப்பை இழுத்தா தான் அது இருட்டார், இல்லைன்னா இதுலெல்லாம் வெளிச்சம் படும். ஸோ இட் ஷுட் பி டைட்லி க்ளோஸ்ட். அப்போ இதில் சிப்பு இருக்கிற மாதிரி, லாங் சிப்பு இருக்கிற மாதிரி பர்ஸ் வாங்கி பணத்தை உள்ளே வச்சு சிப்பை இழுத்துறோம். சில பேர் சிப்பு இருக்கும், பணத்தை வைப்பாங்க, ஆனால் சிப்பை திறந்த மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க, பணம் தங்காது நண்பர்களே. அது மாதிரி இருட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்கே வைக்கிறது இதை, பர்ஸை எங்கே வைக்கிறது? இப்போ மேலே சேப்பு இருக்குது, இங்கே பர்ஸ் இருக்குது, பை இருக்குது, உள்ளே இன்னர் சேப்பு இருக்குது, உள் சேப்புன்னு ஒன்று இருக்குது. பர்ஸை எப்போயுமே உள் சேப்பில் வைக்கணும். வெளிச்சேப்பில் வெயில் படும், இங்கே வச்சால் பர்ஸ்னால் வெயில் படும், உள்ளுக்குள்ளே வச்சுட்டா வெயில் படாது. அப்போ பர்ஸை வைக்கிற சிச்சுவேஷனை இங்கே தான் பின்னால் உள் சேப். நான் இப்போ ஒரு பை வச்சு இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இது டிவியில் வரணும் தெரியணுங்கிறக்கா ரெடிமேடு சட்டை. நான் எப்போ தைச்சாலும் 4 பை இருக்கும் என் சட்டையில், இங்கே 2 உள்ளே 2, அதாவது வெளியே 2 பாக்கெட், அதுக்கு நேரம் உள்ளே 2 பாக்கெட், 4 பாக்கெட் வச்சுருப்பேன். இது ரெடிமேட்னால 1 பாக்கெட் அவன் தைச்சு தரமாட்டான். 4 பாக்கெட் எதுக்காகனா உடனடியாக செலவாகும் நினைக்கிற ரூபாயை ஒரு பாக்கெட்டில் வைக்கணும். இட் ஷுட் பி ஃபார் ரிசர்வ். செலவெல்லாம் போக கை காவலுக்குன்னு கொஞ்சம் பணம் இருக்கணும், ரிசர்வ் அப்படின்னா அதை ஒரு சேப்பில் வைக்கணும், ஒரு பாக்கெட்டில். ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழிக்கணும், டூருக்கு போகிறோம் அல்லது பஸ்ஸில் போயிட்டு வரோம்னா அந்த துட்டை மட்டும் தனியாக எடுத்து வைக்கலாம். அப்போ ஒரு பாக்கெட்டில் செலவழிப்பதற்காக ஒரு அமௌண்ட்டு, ரிசர்வ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு, இப்படி வச்சுக்கலாம். சில டாக்குமெண்ட்ஸ் சிட்டைகள் எல்லாம் இருக்கும், அதை ஒரு பையில், அதையும் பணத்தையும் மிங்கிள் பண்ணக்கூடாது, அது அதுக்கு மட்டும் ஒரு பை. அப்போ 4 பை வைக்கும்போது நிறைய பேர் என்னை கேட்பாங்க, என்னையா மேலே 2 பை வச்சுருக்கீங்கம்பாங்க, நான் உள்ளே இன்னும் 2 பை வச்சுருக்கேங்கிறது தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னையா பையே இல்லாமல் நாங்கள் போட்டுருக்கோம், நீங்கள் 2 பை வச்சுருக்கீங்க. 1 பை வச்சா தான் பரவாயில்ல போல தெரியுது, 2 பை வச்சா மேலே எங்கேயும் பார்க்காங்க என்னமோ சொல்கிறாங்க. நான் உள்ளுக்குள்ளே வேறு 2 பை வச்சுருக்கேன். ரொம்ப சேஃபாக இருக்குங்க ட்ராவல் பண்ணும்போது. ஒரு ரிசர்வ்க்கு ஒரு பை, செலவழிப்பதற்கு ஒரு பை, சிட்டைகள் டாக்குமெண்ட்ஸ் ஒரு பை, இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது அங்கே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே சேப்பு, அதுக்குள்ளே சின்ன சின்ன சிட்டைகள் டைரி சின்ன பாக்கெட் டைரி அதுக்குள்ளே 2 ரூபா தேவை. பஸ் கண்டக்டர் டிக்கெட் கேட்டால் அத்தனையும் மொத்தம் எடுப்பாங்க, எடுத்து பிரித்து கொடுத்து பலவடி வைப்பாங்க. அதுதான் எரர் வரும், மிஸ்ஸிங் வரும். ரெண்டாவது அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பர்ஸில் உங்கள் சமாச்சாரம் தவிர அடுத்தவர்கள் சமாச்சாரம் உள்ளே இருக்கக்கூடாது, இது ஒரு பெரிய ரூல். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் விஷயம் கார்டு உள்ளே இருக்கலாம், அடுத்தவர் விஷயம் கார்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடாது.
எல்லாரும் யாராவது ஒரு கார்டு கொடுங்க, அதுவும் வாடகை வாங்கி உடனே பர்சுக்குள்ள தான் சொல்லுவாங்க. தவறு தவறு தவறு. அவர் வைப் பிரசன் உள்ளே வேலை செய்யும், அவர் பேரில் ஒரு வைப் பிரசன் இருக்கும், இல்லை ஒரு கம்பெனி நேமில் கொடுத்தா அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். லெட்டர்ஸ் ஆர் கேவிங் வைப்ரேஷன், அதான் எங்கெனி தான். அப்போ அதில் வைப்ரேஷன் இருக்கும், அது இந்த பர்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம் சமாச்சாரம், நம் விசிட்டிங் கார்டு, நம் எழுத்துக்கள், நம் டாக்குமெண்ட்ஸு, ஆதார் கார்டு, அதெல்லாம் உள்ளே இருக்கலாம், மற்றவர்கள் இது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. பேங்கில் கூட பாருங்கள், டாக்குமெண்ட்ஸு பத்திரம் இதெல்லாம் வீட்டில் வச்சு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை தனியாக ஒரு இடத்துல வைப்பாங்க, கேஸ் வைக்கிற இடத்துலையே கொண்டு போய் வச்சு மிங்கிள் பண்ண மாட்டார்கள். ரூம் வேணால் ஒரே ரூமாக இருக்கலாம், ஒரு பீரோ தனியாக கொடுத்துருப்பாங்க, அந்த பீரோவில் கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்களை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளேயே கொண்டு கேஸையும் வைக்க மாட்டாங்க. அப்போ டாக்குமெண்ட் தனியாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கெல்லாம் அறைகள் கொடுத்துருக்கான், பர்சில் நிறைய அறைகள் கொடுத்துருக்குறான், அங்கே ஒண்டி வைக்கலாம். அப்போ டாக்குமெண்ட் தனியாக இருக்கணும், பணம் தனியாக இருக்கணும். எப்பயுமே ஹையர் டினாமினேஷனை கடைசி பகுதியில் வைக்கணும். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஹையர் டினாமினேஷன், அதுக்கடுத்து டினாமினேஷன், அதுக்கடுத்து டினாமினேஷன், அப்படி வைக்கணும். 10 ரூபா தாள், 20 ரூபா தாள், 50 ரூபா தாள், 100 ரூபா தாள், 500 ரூபா தாள், அப்படி வச்சோன்னு உள்ள ரொம்ப மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. பழக்கத்தில் கொண்டு வாங்க, மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா அந்த தாள் இதாக இருக்கும். இப்போ இதுக்கு வாயு மூளை எது? இப்போ இந்த பர்சுக்கு வாயு மூளை எது? இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, வடக்கு. வாயு மூளை என்பது வடக்கு மேற்கு, வடமேற்கு. அப்போ இது வடக்கு மேற்கு, இதான் வாயு மூளை. இதில் படுற மாதிரி பணம் வைத்தீர்களையானால், பணத்தை மடிச்சிட்டிங்க, இந்த பக்கம் பாதி பணம், இந்த பக்கம் கொஞ்சம் பணம் வச்சுட்டிங்கன்னா இது இம்மிடியட்டாக செலவாகும். இந்த பகுதியை தொட்டு கொண்டிருக்கிற பணம் இம்மிடியட்டாக செலவாகும். அது எத்தனை ரூபா தாளாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு ஒரு 100 ரூபா தான் இருக்கும் தேவை. ஆனால் நீங்கள் 2 500 ரூபா தாளை வச்சிங்கன்னா கட்டாயம் அந்த 2 500 ரூபா தாள் செலவாகும். செலவு அதுக்குன்னு தேடி வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ டாக்குமெண்ட் தனி, ரூபா தனி, ரெண்டு மிங்கிள் பண்ணக்கூடாது. அடுத்தவர்கள் ஐட்டம் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது மாதிரி இது பர்ஸு கிளியர் அளவுக்கு உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க, கண்ட கழுதியை எடுத்து 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 ஸ்டோர் பண்ணாதீங்க. நான் சொன்னேன், அதாவது இந்த மூளை, இந்த மூளைனா கன்னி மூளை, கன்னி மூளைக்கு எதுக்கு ஈசான மூளை, ஈசான மூளை சுட் பி லோயர் தென் கன்னி மூளை. கன்னி மூளை உயரமாகவும் வெயிட்டாகவும் இருக்கணும், இந்த ஈசான மூளை வாங்கும் மாதிரி தாழ்ந்து இருக்கணும், வெயிட் இல்லாமல் இருக்கணும். இது வீட்டில் கோயில் எல்லாத்தையும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சில்லற போகிறதுக்குன்னு ஒரு இதாக இருக்குது, சில்லற போகிறதுக்குன்னு ஒரு இது காயின் போடலாம். இந்த மூளை என்ன மூளையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, அப்படியா? அப்போ இந்த மூளை வந்து என்ன மூளை? சவுத்து வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்டில் தான் இந்த பர்ஸு காயின் போடுற பாக்கெட்டே கொடுத்துருக்குறான். பர்ஸுக்காரனும் கொஞ்சம் வாட்ச் பார்த்து தான் போட்டிருக்கான். இந்த இடத்துல காயின் போடும்போது இந்த கன்னி மூளை ஈசான மூளையை விட என்ன செய்யுது? வெயிட்டாக இருக்கு. புரியுதா அவங்களுக்கு? அது மாதிரி பர்ஸை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்படியே டேபிளில் போடுறது, இல்லையா சட் வருவோம் உள்ளே, வந்தவொடனே கலட்டுவான், கலெக்டர் உடனே பர்சத்துக்கு டேபிள் வைக்கிறது, அது அப்படியே இருக்கும். எப்போ காலையில் சட்டையக்கிட்டே போட்டு வேலைக்கு போகும்போது அந்த பர்ஸை எடுத்து பர்சில் தவறு தவறு தவறு. பர்ஸு முத கொண்டு இருட்டு அறைக்கு போயிடணும். பியூரோ வச்சுருந்தீங்கன்னா பியூரோவில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருங்க, அந்த மூலையில் கொண்டு போய் வச்சு லாக் பண்ணிடுங்க பர்ஸை. அப்படி லாக் பண்ணி எடுத்து வெளியே கொண்டு வாங்க. அதாவது பேங்களை எப்படி ரூபாய் கொண்டு லாக் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்களோ அது மாதிரி பர்ஸையும் கொண்டு போய் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. அடுத்து பர்ஸ் இட் ஷுட் நாட் பி கம்ப்ளீட்லி எம்டி. ஒரு பணமும் இல்லாமல் வெறும் பர்ஸாக இருக்கக்கூடாது. திருடுறவங்க கூட நாளைக்கு பார்ப்பேன், நல்லா பிச்சைக்கார பய பொழைச்சிருது, ஒரு 1 ரூபா கூட உள்ளே இல்லையான்னு சொல்லுவேன். அவன் கூட நம்மளை
இடம் போகிற அளவுக்கு இருக்கும். கட்டாயம் வெறும் பஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு 500 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ செலவு இருக்கோ இல்லையா? பர்ஸு மணி பர்ஸுன்னு பேர், எம்டி பர்ஸுன்னு பேர் கிடையாது. மணி இருந்தால்தான் மணி பர்ஸ் இருக்கணும் ரூபா. அது மாதிரி எங்கேயும் போய் மாற்றும்போது பெரிய நோட்டை மாற்றுறதுக்கு யோசிக்கணும். ஒன்றுக்கு 4 தடவை யோசிக்கணும். ஏன்னா அது பெரிய நோட்டை மாற்றினா ஸ்மால் டினாமினேஷன் வந்துடும், கடகடன்னு செலுவார். அதிகமாக ஸ்மால் டினாமினேஷன் பண்ணுங்கள், கையர் டினாமினேஷனை ரிசர்வ் பண்ணுற மாதிரியே பழகுங்க. அதுக்கு ஒரு செலவு இருந்தால் இப்போ அவசியமா அப்படின்னு கேளுங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. இந்த செலவு ஒரு இன்னும் கழித்து செலவழிக்கலாமா? இப்போ அவ்வளோ அவசரமாக இது. போகும்போது ஒரு பொருளை பார்த்துருப்பீங்க, வாங்கணும்னு ஆசை இருக்கும், படக்குன்னு 500 தாள் 2 தாள் எடுக்காதீங்க. இது தேவையா? 2 நாள் கழித்து வாங்கினா என்ன செய்யும்? இப்போதைக்கு அது பெண்டிங் வைப்போம், பெண்டிங் ஃபார் 2 or 3 days சொல்லிட்டு அந்த ரூபாயை மெயின்டைன் பண்ணுங்கள். கையர் டினாமினேஷன் இருந்தது ரிசர்வ் ஆனால் கூடிக்கிட்டே போகும். லோயர் டினாமினேஷனை ரிசர்வ் பண்ணிங்கன்னா லோயர் டினாமினேஷனாகவே வரும். ஸோ அதை அப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து சில்லற காசையுமே வர்றீங்க, சில்லற இருக்குது அப்படி தூக்கி டேபிள் வச்சோம், இந்த அங்கே வச்சோம், இங்கே வச்சோம், அதுக்குன்னு ஒரு சின்ன பாத்திரம், ஏதாவது ஒரு பாத்திரம் எடுங்க, ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னர் ஏற்பாடு பண்ணுங்கள். காயின்ஸு அதில் போடுங்க. தினம் வாரிங்க, ரூபா இருக்குது, காயின்ஸ் இருக்குது, காயின்ஸ் பர்ஸில் பையில் இருக்கா அந்த பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கணும். சின்ன இது போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பர்ஸில் ரூபா இருக்கும் கரன்சி, அதை கொண்டு போய் ஒரு பியூரில் உள்ளே வச்சு பூட்டிடும். இவ்வளோ தான். இந்த காயின்னு கண்ட இடத்துல இப்படி வெளியே போட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபம் வரும். நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறானே, பணம்னு அவனுக்கு தெரியலையே, கண்ட இடத்துல வைக்கிறான், சுத்தமில்லாத இடத்துலையும் வைக்கிறான், இஷ்டப்பட்ட இடத்துல வைக்கிறான்பா. இதற்கு ஒரு பணத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். இந்த குசேலர்னு ஒருத்தர் உண்டுங்க, அவர் கண்ண பரமாத்மாவுக்கு கிளாஸ்மேட்டு, கண்ண பரமாத்மாவுக்கு கிளாஸ்மேட்டு. அவர் ஊரில் இருக்கார், ஏழ்மை, பிள்ளை குட்டிகள் நிறையா இருக்குது, சோறு தினமும் அத்தனை குழந்தைங்க சாப்பிட்டுச்சான்னா கேள்விக்குறி. இவரும் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு தான் இருக்கும். அந்த அம்மா கூட சரியாக சேலை உடுத்திருக்கு அளவுக்கு வசதி இல்லாத ஒரு ஏழ்மையின் குடும்பம். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ துவாரகையில் உங்கள் ஃப்ரெண்டு கண்ணன் ஆட்சி செய்கிறாருல, அவர் போய் பார்த்துட்டு எதா கேட்டு வாங்கிட்டு வருமியா, போருமியா போருமியான்னு சொல்லும். இவர் போகவே மாட்டார். ஒரு நாள் கட்டாயப்படுத்தி போயிட்டு தான் வாயா, இங்கே இருக்கிற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியலையா, பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரின்னு கிளம்பார். இரியா கண்ணனை பார்க்க போகிற, ஏதாவது கேட்பாரியா சொல்லி ஒரு அவுள் செஞ்சு நினச்சி தேங்காய் பூளம் போட்டு துண்டில் முடித்து கொடுக்கு. துண்டை பார்த்தாலே எவனும் சாட மாட்டான், அந்த அளவுக்கு இருக்குது படாதியா. துண்டில் கட்டிக்கிட்டு போகிறார் துவாரகையில் கண்ணனை பார்க்க. கண்ணன் அங்கே அரசர். போனவுன்னே அங்கே செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய வீரர், யாரியா நீ? ஐயா என் பேர் குசேலர். சரி அதுக்கு என்ன? உள்ள கண்ணன் சாமியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? உங்களுக்கு எதுவும் அத்தாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? ஒன்றுங்களையாமல் எப்படியா மன்னரை பார்க்க முடியும்? ஐயா நீங்கள் குசேலர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லுங்கள், வாசலை நிற்காருன்னு சொல்லுங்கள். அவர் என்னை கூப்பிட்டாருன்னா நான் உள்ளே போகிறேன், இல்லைன்னா வெளியே போயிடுறேன். சரின்னு போய் சொல்லணும். உடனே மகாலட்சுமி இருக்கா கூட உட்காந்துருக்கார். குசேலர்னு சொன்னோடனே தடப்புடான்னு இருந்துச்சு ஓடுறார். குசேலா பாப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கட்டி தழுவுறார். ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க. அந்த பாலிய சிநேகம், குருகுலத்தில் ஒன்றா படித்தவங்க. அப்போ அந்த குசேலரை கூட்டிக்கிட்டு தன் இருக்கைக்கு கூட்டு போகிறார். மகாலட்சுமியுடைய பார்வை எந்த பக்கமெலாம் விழுமோ அந்த பக்கமே காட்டி கூட்டிகிட்டே போகிறார். அவளுடைய பார்வை இந்த குசேலர் மேலே விளட்டுங்கிறதுக்காக அப்படியே காட்டிட்டு கூட்டிகிட்டே போகிறார். போகும்போது மகாலட்சுமி பார்த்துக்கிட்டே இருக்கா. போனோன்னா ஐயா வாங்க மதினி ஏதாவது எனக்கு கொடுத்துருப்பாங்களே சாப்பிட,
இவர் ஆமாம் சொல்லி ஒரு முடிச்சாவது ஒரு கையாவது கொடுத்தார். நல்ல சாப்டர். அவந்தின்னு ஒரு ஊர், குஷேலர் ஊர், பிறந்த ஊர் அவந்தி. முந்தி ஒரு மொப்பட்டு கூட வந்துச்சு, அவந்தின்னு ஒரு மொப்பட்டு. மொத மொத டிவிஎஸ் மொப்பட்டு இருக்கும் போதெல்லாம் அவந்தின்னு ஒரு மொப்பட்டு வந்துச்சு. அந்த அவந்தி மாநகர் தான் அவர் ஊர். இந்த ஒரு ஊருள்ள வாய் சாப்பிட்ட உடனே அந்த அவந்தி மாநகரமே பங்களாவாக மாறி பெரிய பணக்கார குடும்பமாக மாறிடுச்சு. ஊரே பணக்கார ஊராகிடுச்சு. சில காலனியில் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கும், காலனின்னு சொல்லுவாங்க. அந்த காலனி பூரா முதல்வர்களாக இருப்பாங்க, வீடாக கட்டியிருப்பாங்க. இந்த குஜராத்தில் அகமதாபாத் தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஊஞ்சான்னு ஒரு ஊர். ஊஞ்சாங்கிறது சீரகம் விளையக்கூடிய இடம், இந்தியாவினுடைய சீரகம் விளையக்கூடிய இடம். சாதாரண ரயில்வே ஸ்டேஷன், ஒரு குக்கிராமம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பங்களாவாக இருக்கும், பூரா ஷேட்டு வியாபாரம், அங்கே பெரிய வியாபாரம் நடக்கும். அது மாதிரி அவந்தி மாநகரம் என்ன ஆயிடுச்சு, பெரிய மாட மாளிகையாக மாறிடுச்சு. அடுத்த ஒரு உருண்டையாக கொடுத்தார் அவள் சாப்பிட்டார். அவர் வீட்டில் அவர் கொண்டாட்டி பிள்ளைகள் வீடு எல்லாம் வளமாயிடுச்சு, செல்வ வளமாயிடுச்சு. மூணாவது கடைசி அவள் உருண்டை எடுக்கும்போது மகாலட்சுமி கையை பிடிச்சிட்டான். அதையும் சாப்பிட்டுருந்தா நான் அங்கே போயிருந்தேன், அந்த நிலையை உண்டாக்கிறார். போதும் சரின்ட்டு இவர் எல்லாம் முடிச்சுட்டு வந்த நோக்கம் என்ன, பணம் கேட்கணும்னு தான் வந்தார். பாலிய நண்பர்களை ரொம்ப காலம் கழித்து பார்க்கும்போது பணம்லாம் கேட்கக்கூடாதான், சிநேகத்தில் உள்ள ஒரு சாஸ்திரம். ரொம்ப காலம் கழித்து பார்க்குறோம், எப்பா எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கியா, வீட்டில் நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, பாலா ஒரு 2000 ரூபா இருந்தால் கூட அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் இவர் கேட்கலை. இவர் அவந்தி மாநகருக்கு வாங்கிட்டார். வந்து அந்த நகருக்குள்ளே நுழைஞ்சால் ஊரே வேறு மாதிரி இருக்கு. இவருக்கு தெருவு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி சின்ன வீடு இருக்கும், கூரை வீடு இருக்குன்னா தெரியும், பூரம் பங்களாவாக இருக்குது. இடம் தெரியாமல் தெருக்களை அலைஞ்சு ஒரு தெருக்குள்ளே போயிட்டுருக்கார். அங்கே ஒரு பொம்பளை ஆள் நல்ல மனுஷரை கட்டி நல்லா பட்டு சேலை இதெல்லாம் கட்டி காலில் விழுந்து விழுது. தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னார். அந்த அம்மா எழுந்துச்சு, அபச்சாரம் அபச்சாரம், என்னால் அபச்சாரங்காலேன்னு. கட்டிய மனைவியை கட்டிய கணவன் தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லக்கூடாது, சாஸ்திரம் மத்தால் சொல்லணும். அப்போ அவன் பொண்டாட்டின்னு அர்த்தம். அது இவருக்கே தெரியல நம்ம பொண்டாட்டியான்னு, பட்டும் பகட்டுமாக இருக்கு. நான் தாங்க உங்கள் சம்சாரம்னு சந்தோஷமாக சரி வீட்டுக்குள்ளே போகிறாரு. பிள்ளைகளாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வீடு நல்லா இருக்கு, பலமாக இருக்காங்க. ஆனால் குசேலர் தான் இந்தி எப்படி இருந்தாரோ அதே நிலையை கண்டினியூ பண்ணுறார். பகட்டு கிகட்டு ஒன்றும் கிடையாது. தன் முந்தின வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை எப்படி அப்படியே போயிட்டுருக்கார். அந்த பணத்தை தீண்டவே இல்லை. இப்படியே கொஞ்சம் காலம் ஓடிச்சு, மகாலட்சுமி கோபம் வந்துடுச்சு. அவன் கஷ்டப்படுறான் தானே நமக்கு கொடுத்தான், நம்மளை சீண்டழியவேன் சொல்லி கணபரமாத்திரம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீர், கிளாஸ்மேட்டுன்னு சொன்னீர், எல்லா செல்வ உடம்பும் கொடுத்தேன், எல்லாம் அனுபவிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பழைய மாதிரி இருக்கான், தொட மாட்டுக்கான், அனுபவிக்க மாட்டுக்கான்னு. சரி, கணபரமாத்மாவே நேராக வந்து, குசேலா உன் கொள்கை வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் மகாலட்சுமி பார்த்து இறக்கப்பட்டு உனக்கு கொடுத்துருக்கா, இறக்கப்பட்டு கொடுத்துருக்கா, அதை நீ அணிவிச்சாத்தான் அவளுக்கு மரியாதை, தயவு செய்து அதை அணிவினர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை நீங்கள் கையாளுகின்ற பொழுது அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். கண்ட இடத்துல பணத்தை வைப்பேன், கண்ட இடத்துல எடுப்பேன், பர்சை கண்ட இடத்துல வைப்பேன்னு இருக்கக்கூடாது நண்பர்களே. எனவே நண்பர்களே, நீங்கள் அதுக்குரிய மரியாதை கொடுப்பீர்களேயானால் அது உங்களுக்கு கவர்ந்துருக்கும். 4 பேர்கிட்ட ரூபா இருக்குன்னா மகாலட்சுமி அங்கே தங்கணும்னு விருப்பப்படுறா, அதனால தான் அவங்களுக்கு நோட்டு தங்குது. சில பேர் அதை உதாசீனமாகவும் சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காதனால தான் மகாலட்சுமி அங்கே தங்குவதற்கு யோசிக்கிறார். ஸோ நடைமுறை வார்த்தையில் நம்ம இன்றைக்கி பார்த்தது மணிப்பரசு. இன்னும் அடுத்து ஒவ்வொன்றா நம்ம புலம்பக்கூடிய செல்ஃபோனு பேனா சப்பல் எல்லாம் பார்க்கலாம். மிக அற்புதமான ஒரு தொடர்.
என்னது நம்பர் 999-4577-500. நான் சோதனமும் பார்க்குறேன், சோதனத்தில் எல்லாம் உண்டு, இயற்கை வைத்தியமும் பார்க்குறேன். ஸோ சந்தேகங்கள் அல்லது தொழில் ரீதியாக என்னிடம் பேச வேண்டும் என்றாலும் 999-4577-500 தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துடாமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.